السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. وقال الله تعالى أيضا: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. وقال محمد صلى الله عليه وسلم: اطلبوا الحوائج إلى ذوي الرحمة من أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கிருபையும். நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான நல்லாசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும், அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய உத்தமமான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், ஒளிமார்கள், இறைநேச செல்வர்கள், குதுபுமார்கள், மஷாயிஹ்மார்கள், குறிப்பாக குவளையும் போற்றும் குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் அஷேக் முஹியுதீன் அபுதுல் காதுல் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீம் அவர்களின் நல்லாசியும், நாம் யாருடைய உன்னதமான நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அத்தகைய மூவழி நாதாக்களின் பொருட்டினாலும், இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷான ஊத்தாலா நம்முடைய ஹலாலான நாட்டத் தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும், கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, துல்ஹஜ் பிறை ஆரம்பத்திலே மூவழி நாதாக்களுடைய கந்தூரி உருசை முன்னிட்டு அவர்களுடைய வரலாறுகளையும், அதுபோன்று துல்ஹஜ் மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு வணக்கம் உலுஹியாவுடைய சில செய்திகளையும் சட்டங்களையும் பற்றியும் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் கூறி நாம் முடிவடைவோம் இன்ஷா அல்லாஹ். முதலில் நாம் உலுஹியாவுடைய சட்டத்தை பற்றி இந்த அவையில் முதலில் நாம் பதிவு செய்வோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் சைதான நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார்கள்: ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான ஒரு சந்ததியை எனக்கு தந்தல்வாயாக என்று சைதனா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவை வேண்டிய போது, உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்வான்: ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், மிகுந்த சகிப்புத்தன்மையுடைய பொறுமையுடைய ஒரு நபியை, ஒரு குழந்தையை, ஒரு சாலிஹான ஒரு குழந்தையை, நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிய துஆவின் அடிப்படையில் நாம் கொடுத்தோம் என்று வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டதின் அடிப்படையில் ஒரு உயர்வான ஒரு சந்ததியை நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்த போது,
அந்த குழந்தை உழைக்கக்கூடிய ஒரு வயது, ஒரு பருவத்தை எட்டியது அந்த குழந்தை. நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வயதை எட்டினார்கள். ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய கால யா புனைய, வயது வந்துட்டு அந்த பிள்ளை. வயது வந்த பின்னால் ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவில் காண்கிறார்கள், தனது மகன் ஆசையாக அன்போடு பெற்றெடுத்த அந்த குழந்தையை பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். ஹலீலுல்லா அப்படி கனவு கண்டார்கள். இது ஒருவேளை இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக ஷைத்தானுடைய எண்ணமாக இருக்குமோ என்று அதை தவிர்ந்து விட்டார்கள் முதல் நாள். இரண்டாவது நாளும் அதே போன்ற கனவு, மூன்றாவது நாளும் அப்படி கனவு கண்ட போது இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பதை விளங்கி கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கால யா புனைய இன்னி அராஃபில் மனாம், என் மகனே, என் இஸ்மாயில் நபி மகனே, இன்று நான் ஒரு கனவு கண்டேன், அன்னி அது பஹுக்க ஃபல்லுர் மாதா தரா, நான் உன்னை பலியிடுவதை போன்று, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் ஒரு கனவை கண்டேன் என்று சொன்னபோது நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே அல்லாஹ் சொன்னான் இல்லையா, ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை உடைய குழந்தையை நாம் கொடுத்தோம் என்று. உடனே இப்படி நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன் தந்தை நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் சொன்னபோது நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான் எப்படி சிலாகித்து கூறுகிறான் என்றால், சொன்னார்கள் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம், யா அபத்திஃபல் மா துமர், என் அன்பு தந்தையே, அல்லாஹுடைய ஏவுதல் இப்படிதான் இருக்கும் என்றால் அதை தாங்கள் தாராளமாக செயல்படுத்துங்கள். என்னை பலியிடுவதாகத்தான் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் அல்லாஹுடைய உத்தரவு இப்படிதான் என்று இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் உடனே செயல்படுத்துங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், பொறுமை உடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு என்ன செஞ்சாங்க நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், குர்ஆனுடைய அந்த தொடரில் நாம் பார்க்கும்போது ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கூட்டி செல்கிறார்கள். என்ன செய்றாங்க தெரியுமா, அப்படியே முகம் குப்புற கிடக்க வைக்கிறாங்க. யார, நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அப்படியே முகம் குப்புற கிடத்தாட்டுறாங்க. காரணம் என்ன, மகனை பார்த்தால் தன்னுடைய உள்ளம் மாறிவிடுமோ என்று பயத்தால் நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை முகம் குப்புற என்ன செய்கிறாங்க, படுக்க போடுறாங்க. குறுமையான கத்தி எடுக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், எடுத்து சொல்லுகிறார்கள், அறுக்கிறார்கள் தன்னுடைய மகனை நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முற்படுகிறார்கள். ஆனால் கத்தி அறுக்கவில்லை, கத்தி அறுக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் வேகப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். எதன் மீது, கத்தியின் மீது கோபம் படுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். கத்தி பேசியது வரலாறு சொல்லும், கத்தி பேசியது வரலாறு சொல்லும். யா ஹலீல், நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே, ஹலீல் சொல்லை நான் கேட்பதா, இல்லை நான் ஜலீலி சொல்லை கேட்பதா? நான் நிச்சயமாக ஜலீல் அல்லாஹுடைய சொல்லை தான் நான் கேட்க முடியும். உங்களுடைய உத்தரவு நீங்கள் அறுக்க வேண்டும் என்று, என்னுடைய ஜலீல் அல்லாஹ் அறுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறான், எங்கனம் நான் அறுப்பேன் என்று சொன்னபோது உடனே அந்த கத்தியை தூக்கி வீசினார்கள் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கத்தியை தூக்கி ஒரு பாறையில் வீசினார்கள். வரலாறு சொல்லும், பாறை துண்டாக பிளந்தது அந்த கூர்மையின் காரணத்தினாலும். அவர்கள் வீசி அந்த உயர்வான அந்த சக்தியை வெளிப்படுத்திய போது பாறை துண்டாக போனது. சொல்வது சரித்திரம், வரலாறு குர்ஆன் சொல்லும். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அப்போதுதான் அவர்களுடைய தியாகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஐயா இப்ராஹிம், நாம் அழைத்தோம் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, யா இப்ராஹிம், என்னுடைய ஹலீலே, கத் சத்தக்த ருயா,
நீ கனவை முன்மைப்படுத்தி விட்டீர்கள். கத் சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீம். நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நிச்சயமாகவே அதற்குண்டான மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். மகத்தான ஒரு சோதனையை, கடும் சோதனையை நாம் உமக்கு தந்திருந்தோம். ஆசையோடு அன்போடு ஈண்டெடுத்த அந்த குழந்தையை நீங்கள் பலியிடுவதற்கு முற்பட்டதை ஒரு சோதனையாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், அதை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள், அறுக்க விடாமல் ஆக்கியது நாம் தான். நெருப்புக்கு சக்தி இருக்குமே, ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கருகி இருக்கும். அல்லாஹ் சொன்னான், குல்னா, நாம் கூறினோம், யானாரு கூனி, ஓ நெருப்பே, பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கடுமையான குளிரையும் தாங்க முடியாது, தாங்கக்கூடிய ஒரு சீதோசின நிலையை நீ உண்டாக்குவாயாக என்று நாம் கூறினோம். அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செஞ்சாங்க, நெருப்பில் கிடக்கும் போது ஒவ்வொரு மாணவர்களாக வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. நபி இப்ராஹிம் அவர்களே, ஹலீலுல்லா, நான் உங்களுக்காக வேண்டி உதவி செய்ய வந்திருக்கிறேன், நீங்கள் உத்தரவிடுவீர்களே, ஆனால் இந்த நெருப்பை நான் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொன்னபோது ஹலீலுல்லா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், உங்களை அனுப்பியது யார்? என் ரப்பு, அல்லாஹ் அனுப்பினான். அப்படியானால் அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் என்னை பார்த்துக் கொள்வான். மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம், நபி இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் உத்தரவிடுவீர்களே, ஆனால் நான் மழையை இறைச்சித்து நான் அப்படியே நெருப்பை அணைத்து விடுவேன் என்று சொன்னபோது, இல்லை, உங்களை அனுப்பியவன் யார், அவனுடைய உதவி எனக்கு இப்போது தேவை என்று சொன்னபோதுதான் ஒவ்வொரு வானவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், குல்னா, நாம் கூறினோம், யானாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை தான் ஹஜ்ஜு பின்னாலே நாம் பார்க்க முடியும். எல்லா விஷயத்தை ஹஜ்ஜில் எங்கே போனாலும் சரி, மக்காம் இப்ராஹிமாக இருந்தாலும் சரி, சஃபா மர்வாவாக இருந்தாலும் சரி, எங்கே இதாக இருந்தாலும் கூட நபிமார்களுடைய வரலாறை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையாகத்தான் ஹஜ்ஜு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹாஜரா அலைஹி ஸலாத்து வஸலாம் குழந்தையை கையில் வச்சுட்டு இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்கிறாங்க, போயிட்டே இருக்கிறான், உள்ள தண்ணி கடுமையான தாகத்தில் என்ன செய்து இருக்குது, அப்படி தாகத்தில் இருக்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொடர்ந்து செல்கிறார்கள். என்னுடைய அன்பு கணவரே, அல்லாஹுடைய ஹலீலே, என் குழந்தை படுவதை பாடை நீங்கள் பார்க்கவில்லையா? ஏன் நீங்கள் பராமுகமாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள், எங்களை பார்த்தும் பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறீர்களே, அதனுடைய நோக்கம் என்ன? இப்ராஹிம் நபி பதில் சொல்லல. ரெண்டாவது தடவையும் கேட்குறாங்க, மூணாவது தடவையும் கேட்டாங்க, அப்போ ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்டாங்களா, அல்லாஹுடைய உத்தரவா நபி இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய கணவர் அவர்களே, அல்லாஹுடைய உத்தரவா என்று சொன்னபோது, ஆம், அல்லாஹுடைய உத்தரவு என்று சொன்னார்கள். அப்படியானால் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், தாங்கள் செல்லலாம் என்று ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தியாக சுடராக வாழ்ந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பம். சொன்னார்கள், இன்னஹாதா, அல்லாஹ் குர்ஆன் சொல்வான், லஹுவல் பலாஉல் முபீன், கடுமையான சோதனையை நாம் கொடுத்தோம், ஆனாலும் கூட அதில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வஃபதைனாஹு, நாம் அனுப்பினோம், பிதிபிஹின் அதீம், ஒரு என்ன செஞ்சோம், ஒரு ஆட்டை நாம் இறக்கணும். உன்னை விளங்கணும், மூன்று விஷயம், தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல், கருவறையில் வாழாமல் வந்த காரியங்கள் மூன்று. ஒன்று, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஆடு. இரண்டாவது, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வெளிப்படுத்திய ஒட்டகம். மூன்றாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான் அல்லாஹ். அப்போ என்ன சொன்னாங்க உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கையில் அசா இருக்குதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சிடும், காலஹி அசாய், அதோட சொல்லிட்டா முடிஞ்சிடும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா தானே, அல்லாஹ்வோட பேசக்கூடியவங்க தான். அவங்க சொன்னாங்க, அத்தவக்கவு அலைஹா வஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. நான் இதை கொண்டு என்ன செய்வோம் தெரியுமா, ஆட்டுக்கு இறை கீரையை புரக்கி கொடுப்பேன், அதை செய்வேன், ஆடை மேய்ப்பேன், இதை மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அல்லாஹ்
கேட்டது ஒரு தான். இது ஒரு சில சமயம் கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உரையாடல் நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உன் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹிட்ட. அப்போ கஸ்ஸால் இமாம் சொன்னாங்களா, முஹம்மதி புனு முஹம்மதி புனு முஹம்மதி புனு முஹம்மதி புனு இப்படியே சொல்லிட்டிருந்தான். அப்பா நிறுத்து, என்ன கஸ்ஸாலி அவர்களே, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், முஹம்மதுன்னு சொல்லிட்டான் முடிஞ்சுதானே, ஏன் முஹம்மதி புனு முஹம்மதி புனு முஹம்மதி புனு தொடறீங்க, ஏன் இவ்வளோ வேகமாக இவ்வளோ வார்த்தைகளை ஏன் தொடறீங்கன்னு கேட்டான். அப்போ கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, அல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன கேட்டான், கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டான், அசான்னு சொல்லிவிட்டு அதோட முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த அசாவை கொண்டு என்ன செய்வேன், நான் ஆடுகளுக்கு மேய்க்கு மேய்ப்பதற்காக வேண்டி கீரை புரைச்சி கொடுப்பேன், மரங்களில் இந்த இலைகளை பிரித்து கொடுப்பேன், அதை மேய்ப்பேன் என்று ஏன் சொன்னீர்கள், யார் கேட்குறா, கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்குறார். அப்போ அவங்க சொன்னாங்களா, அல்லாஹோடு பேசக்கூடிய லெஸ்ஸத் இன்பம் அது எனக்கு கிடைத்த போது, இது அசா என்று சொல்லிவிட்டால் அதோடு முடிந்து விடுமோ என்று பயந்து நான் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்ச வார்த்தைகளை தொடுத்து கொண்டே இருந்தேன். அதுக்கு பின்னா அல்லாஹ் என்ன சொன்னா, போடு காலை கீழே போடுங்க அசாவன்னு சொன்னா, அல்லாஹ் என்ன செஞ்ச அதுலேயே பாம்பை வெளிப்படுத்தினான். அல்லாஹ் பாம்பை ஹையத்துன் பாம்பை என்ன செஞ்ச அல்லாஹ் வெளிப்படுத்தினான். தாயுடைய கருவறை இல்லாமல் வெளிவந்த ஒரு பொருள் இது என்னது, பாம்பும் ஒன்று. சரி, அப்போ என்ன செஞ்சா அல்லாஹ் அதை என்ன செஞ்சான், பிடிக்க சொன்னா அது அசா வந்து போடும்போது அது பாம்பாக மாறினான் சொன்ன செய்த செய்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளிவந்த அந்த ஆடும் தாயுடைய கருவறையில் இல்லாமல் இருந்தது. கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவ்வளோ கேட்டான் இல்லையா, அல்லாஹ் கேட்கும்போது அசான்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும், நீங்கள் அதை கொண்டு என்ன செய்வேன் பயன்படுத்தக்கூடிய பொருள்களையெல்லாம் சொன்னீங்க, நீங்கள் யார், அல்லாஹுடைய நபி கலீமுல்லா, உங்களிடம் பேச வேண்டும் என்று ஆசை துஆ கேட்டல்லவா நான் பெற்றிருக்கிறேன், முஹம்மத் சொல்லிட்டேன்டா அதோடு நீங்கள் போய்விட்டால் என்னுடைய கனவுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று பயந்துதான் இவ்வளவு வார்த்தைகளை நான் தொடர்ந்தேன் என்று கஸ்ஸால் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னபோது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைவுபடுத்தினார்களா. பனு இஸ்ரவேலுடைய அதாவது என்னுடைய உலமாக்கள் பனு இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய உலமாக்களை போன்று என்று சொன்னார்கள் கஸ்ஸாலி அவர்களை, உங்களை பார்த்து அதை நான் விளங்கி கொண்டேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்குனான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வத்தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அந்த அது பின்னால் என்ன செஞ்சோம், நாம் ஏற்படுத்தினோம் ஒவ்வொரு நபிமார்களும் என்ன செய்யணும், அவர்களுடைய சமுதாயங்கள் குர்பான் கொடுப்பதை உலகியா கொடுப்பதை நாம் என்ன செஞ்சோம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுவான். உலகியாவுடைய சட்டத்தை நாம் கொஞ்சம் வழங்கிவிடணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவதாகத்தான் அது இருக்கிறது. பொதுவாகவே உலுஹியாவுடைய சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி உலுஹியா கொடுப்பதற்கு தகுதியானவன், அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு சக்தி இருக்க வேண்டும், வசதியுடையவனாக இருக்க வேண்டும், தொடர்ந்து அவன் சுதந்திரமுடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் அவன் உலுஹியா கொடுப்பதற்கு தகுதியானவன். எப்போ கொடுக்கிறது என்று நாம் பார்க்குமேயானால் புனிதமான ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடிந்த பின்னால் சூரியன் ஒரு ஈட்டி உயரம் வந்த பின்னால் அதிலிருந்து நாம் என்ன செய்யலாம், உலுஹியா கொடுக்கப்படும். எதுவரையிலும் ஐயாமுத் தஷ்ரீக் பிறை 13 வரையிலும் கொடுப்பது ஏற்றமானது, அதுதான் சட்டம். எதை கொடுக்கணும், ஆடை கொடுக்கணும், மாட்டை கொடுக்கலாம், ஒட்டகத்தை கொடுக்கலாம், உலுஹியாவுடைய சட்டம் அதுதான். ஆடாக இருந்தால் அது எப்படி, செம்மறி ஆடாக இருந்தால் எப்படி, வெள்ளாடாக இருந்தால் எப்படி என்பதை கூட நம்முடைய இமாம்கள் ஹதீதின் அடிப்படையிலே அதனுடைய வயது என்ன அதனுடைய நிலை என்ன என்பதை முதல் கொண்டு இமாம்கள் நமக்கு வழிவகுத்து தருவார்கள். முதல்ல ஆடா வெள்ளாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும், வெள்ளாடாக இருக்குமேயானால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்குமேயானால் அவைகளை உலுஹியா கொடுப்பதற்கு போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தத்பஹு இல்லா முஸ்னதன், சின்ன சின்ன ஆடுகளை நீங்கள் கொடுக்காதீர்கள் உலுஹியா,
சின்ன சின்ன அதாவது பச்சை குட்டியாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, உதவியாக கொடுக்காதீங்க. அதுபோன்று குழந்தை உண்டாகி வயிற்றில் குட்டி உண்டாகி இருக்கக்கூடிய ஆடையோ மாட்டையோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒட்டகத்தையோ உதவியாக கொடுக்க கூடாது என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இமாம்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, வயதை நிர்ணயிக்கிறார்கள். செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். வெள்ளாடாக கொடுப்பதாக இருக்குமேயானால் 2 ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று மாடாக இருக்குமேயானால் 3 பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகம் 5 பூர்த்தியாக இருக்க வேண்டும். இது எதெல்லாம் இதை வைத்து என்றால் இமாம்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுஹியாவுடைய பிராணிகளுடைய வயதை குறிப்பிடவில்லை. ஆனால் இல்லாமு சின்னத்தன் என்று சொல்வார்கள். ஏன், அந்த ஆடுகள் வந்து பெரிய வயதை அடைந்தால்தான் உலுஹியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதால் இங்கே இமாம்கள் அந்த வயதை எடுத்து சொல்வார்கள். ஒட்டகமாக இருந்தால் 5 வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உலுஹியா கொடுப்பதற்கு அது சால சிறந்தது என்பதை நமக்கு இமாம்கள் வழிவகுத்து காட்டுவார்கள். ஆடாக இருக்குமேயானால் 1, மாடாக இருக்குமேயானால் 7 கூட்டு குர்பானி என்று சொல்வார்கள். அதுபோன்று ஒட்டகமாக இருந்தாலும் 7 கொண்டு 5 பூர்த்தியாகிய ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். 1, உலுஹியாவை கொடுப்பதாக இருக்குமேயானால் எல்லா அதாவது ஐயாமு தஷ்ரீக் கூடிய நாள்லையும் கொடுக்கலாம். ஆனால் ஏற்றம் எது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து தரும்போது மகாரில கூட அல்லாம மாப்பிள்ளை பாலிம் ரஹ்மத்துல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் பதிவு செய்யும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா, அதாவது தொழுது முடிக்கிறோமா, பெருநாள் தொழுது முடிக்கிறோமா, அதற்கு பின்னால் அறுத்து பலியிடுவது தான் சிறந்தது. ஐயாமு தஷ்ரீக் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க தெரியுமா, பெருநாள் அண்டைக்கும் அதுக்கு மறுநாள் 11, 12 அதோடு முடிஞ்சு 13 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் ஷாஃபி இமாம் ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் பூர்த்தியாக நாம் கொடுக்கலாம் என்றாலும் கூட ஷாஃபி இமாமுடைய கவுலின் அடிப்படையில் பெருநாள் அன்று உலுஹியா அறுத்து கொடுப்பது அதுதான் சிறந்தது பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் என்பதை இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க உலுஹியாவுடைய அந்த பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும், எந்தவித குறைவுகளும் இருக்கக்கூடாது. வறட்சியானது மெலிஞ்ச ஒட்டகமோ அல்லது மெலிந்த மாடோ அல்லது மெலிந்த ஆடுகளையோ என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லது காது அருந்து இருக்கும் இல்லையா, அது போன்றதையும் நாம் கொடுக்கக்கூடாது. குறைவுள்ளதை கொடுக்கக்கூடாது மொத்தத்தில். அது என்னது என்பதையும் கூட இமாம்கள் நமக்கு படித்து காட்டுவார்கள். வாள் அருந்திருந்தால் அவைகளையும் தவிர்ப்பது நல்லது. அது மாற்றமல்லாமல் கற்பமாக இருந்தால் அவைகளையும் கொடுப்பது கூடாது. எதெல்லாம் இன்று நாம் பார்க்கும் பொழுது வறட்சியாக மெலிந்த தோற்றமாக இருக்குமேயானால் அவைகளை கொடுப்பதை விட்டும், அதுபோன்று காது அருந்திருந்தால் வாள் அருந்திருந்தால் கற்பமாக இருந்தால் இவைகளையெல்லாம் உலுகையாக கொடுப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதே சமயத்தில் புருவையிலே ஏதாவது புருவம் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்குமேயானால் அது மட்டுமல்லாமல் விதையடிக்கப்பட்டிருந்தால் இவைகளுக்கு நாம் என்ன செய்யலாம், உதுகையாக கொடுக்கலாம். இவைகள் பிரச்சனை இல்லை. புருவத்தில் கிழிக்கப்பட்டிருந்தாலோ விதையடிக்கப்பட்டிருந்தாலோ அவைகளுக்கு என்ன செய்யலாம், உதுகையாக கொடுக்கலாம். அந்த பிராணிகளை பயன்படுத்தலாம். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க கொழுத்த ஒரு ஆடு இருக்குது இல்லையா, அது மெலிந்த கொழுப்பல்லாத 2 சமம் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து காட்டுவார்கள். அதனால் மெலிந்த ஆடுகளாக இருக்குமேயானால் அவைகளை உலுகையாக கொடுப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்வது நல்லது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறிவு தருவார்கள். அடுத்து சொல்லுவாங்க தன் கையால் அறுக்க வேண்டும். உலுகையாவுடைய சட்டத்தில் தன் கையால் என்ன செய்யணும், அறுக்கணும். அறுக்க தெரியல, அந்த அறுக்கக்கூடிய இடத்திலே ஒரு நபரை பிரதிநிதியாக ஆக்கி நாம் அங்கே நிற்பது சுன்னத்து. நமக்கு அறுக்க தெரியணும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கைப்பட ஒட்டகங்களை 63 ஒட்டகம் 100 வந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல. தன் கைப்பட என்ன செஞ்சாங்க, 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். இதற்கு இமாம்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா, தன் கைப்பட அறுப்பது சுன்னத் என்பது மட்டுமல்லாமல்
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் நான் வாழ்வது 63 ஆண்டுகள் தான் என்பதை நினைவுபடுத்தும் முகமாகவும் அது இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டினார்கள். 100 ஒட்டகம், மீதம் இருக்கக்கூடிய 37 ஒட்டகங்களை செய்தான் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களை அறுத்து என்னுடைய உம்மத்துகளுக்காக வேண்டி நீங்கள் அதை கொடுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தன் கையால் அறுப்பது ஏற்றமானது. அறுக்க தெரியலையா, அறுக்கக்கூடியவருடைய பகுதியில் மத்தியில் நாம் நிற்க வேண்டும். அதே சமயம் பெண்ணாக இருந்தால் பெண் அறுக்கலாமா? உலகியாவுடைய தாராளமாக அறுக்கலாம். அப்படி அறுக்க தெரியல, அறுக்க முடியலண்டா, தனக்கு பிரதிநிதியாக ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நினைச்சாங்க, நமக்கு வழிவகுத்து காட்டுகிறார்கள். அறுக்கும்போது நாம் வேற தேவையில்லாத பேச்சை செய்யக்கூடாது. ஏண்டா, இது நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய நினைவை கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? அறுக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லணும். 3 தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். பிஸ்மில்லாஹி என்ன செய்யணும்? அறுக்கும்போது பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன செய்யணும்? அந்த பெருநாள் தக்பீர் இருக்குது இல்லையா, அதை சொல்ல வேண்டும். அப்படி அறுக்கும்பொழுது அந்த ஆட்டை என்ன செய்யணும் தெரியுமா? கிபிலாவை முன்னோக்கி வைக்க வேண்டும். ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, கிபிலா முன்னோக்கி வைக்க வேண்டும். அதற்கு முன்னால் அவைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க வேண்டும், ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ. இன்னொரு செய்தி, ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது மற்ற பிராணிகள், ஒட்டகமோ ஒட்டகத்தை அறுக்கும் இன்னொரு ஒட்டகம் என்ன செய்ய பக்கத்தில் நிற்பதை கூடாது, அதை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் என்னச்சுவா நமக்கு வழிவகுத்து காட்டுவார்கள். அதை கொஞ்சம் நம்ம பேணிக்கணும், அப்படி பேணணும். அப்படி இல்லைன்னா அதில் கடுமையான உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படுது. சொல்வது யார்? அது ஒரு ஹஸான் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆட்டை அறுக்கும் போது இன்னொரு ஆட்டை நீங்கள் பார்க்க வைக்காதீர்கள். எவ்வளவு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான தத்துவமான ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ஒட்டகத்தையோ ஆட்டையோ அறுக்கும் போது மாட்டையோ நாம் உலகியாக கொடுப்பதற்காக வேண்டி நாம் அறுக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை வீடியோ எடுத்து இப்புள்ள காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு அசௌகரியமான அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதால் அவைகளை வீடியோ எடுப்பதோ அந்த ஃபோட்டோ எடுப்பதோ இவைகளை தவிர்ப்பது நல்லது. தயவு செய்து அதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி செய்வதை நாம் ஏன் அதை ஊருக்கு நாம் காட்டணுண்ட அவசியம் இல்லையே. எனவே அவைகளை தவிர்ப்பது நல்லது என்பதை உங்களுடைய மேலான நான் கவனத்திற்கு அறிய தருவேன். அதுக்கு பின்னால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அறுக்கும் பொழுது அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக்க அல்லாஹும்ம ஃபதகப்பல் மின்னி. இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, யா அல்லாஹ், இதை அறுக்கிறதும் கூட உன்னிடத்தில் எனக்கு தந்த நியமத் தான், உனக்காக வேண்டி நான் அறுத்து பலியிடுகிறேன் என்று நீ அதை இந்த நீயத்தை நாம் சொல்ல வேண்டும். அப்படின்னா நீ தமிழ் அர்த்தத்தையாவது சொல்லி என்ன செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள். அந்த நேரத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்வது முஸ்தஹப், விருப்பமானது, ஏற்றமானது. இன்னொரு அடிப்படையில் சுன்னத்துன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் எல்லா நேரங்களிலும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலவாத்தை சொல்லித்தான் இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதில் இதில் பலியிடும் பொழுது சொல்வது முஸ்தஹப்பு என்பதை அல்லாமா மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள். இப்போ என்ன செய்யணும்? அறுத்த பின்னால் 3 பங்குகளாக வைக்க வேண்டும். தோலை என்ன செய்யணும் என்பதை நம்ம அடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நாம் சொல்லுவோம். 3 பங்குகளாக ஆக்க வேண்டும். 1 பங்கு தனக்காக வேண்டியும், உலுகியாவை அறுத்து 3 பங்குகளாக நாம் ஆக்க வேண்டும். அதில் 1 பங்கு வந்து தனக்காக வேண்டியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்வான் அல் கானிஅ வல் முஅத்தர், அதாவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கானா, கேட்காம வெக்கப்பட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்படி 4 சுவருக்குள்ள இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். குடும்பத்தார்கள் வெளியே கேட்க மாட்டாங்க, நாம கொடுக்கணும். உள் மகத்தர் என்ன, கடுமையான கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்க தேவையுடையவங்களாக இருப்பாங்க, வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உலகியாவுடைய அந்த இறைச்சியை கொடுப்பது சிறந்தது, தனக்கு ஒரு பங்கை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஒலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லி யத்குரு ஸ்மல்லா. அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் நாம் முதுகியாவே அந்த ஆட்டை கடாவை மாட்டை பலியிட்டு கொடுப்பதை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான். அந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்வான், லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா தாவுஹா வலாக்கின் யனால் ஹுத்தக்வா மின்கும். அல்லாஹ்கிட்ட போய் இந்த இரத்தமோ அல்லது இறைச்சியோ போய் சேருவதல்ல, அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதுலாம் என்ன தெரியுமா, தக்குவா, அவனுடைய உங்களுடைய இறையச்சம். நீ அல்லாஹுக்காக வேண்டி பயந்து அதை ஆர்வமுடன் கொடுத்ததால் அந்த தக்குவாதான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்று அல்லாஹு ஜல்லஷான ஹூத்தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு சொல்லி அதற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் சொல்வார்கள், இறைச்சியில் பச்சை இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுப்பது வாஜிபு, கொஞ்சமாவது கொடுத்தாகணும், ஏழைகளுக்கு தான் நம்ம கொடுப்போம், அதில் பச்சை இறைச்சியை கொடுப்பது வாஜிப் என்பதை இமாம் பெருமக்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். இப்போ யாருக்கா நம்ம வந்து அந்த இறைச்சியை உலுகியாவுடைய இறைச்சியை விற்கலாமான்னு பார்த்தோம்னா விற்பது ஹராம், உலுகியாவுடைய இறைச்சியை விற்பது ஹராம். செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் விற்பதும் ஹராம், அவர்கள் விற்பதும் ஹராமாக இருக்கிறது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து தருவார்கள். ஆனால் ஏழையாக இருந்தவங்களே உலுகியாவுடைய இறைச்சியை நாம் கொடுத்துட்டா அவங்க விற்கவும் செய்யலாம், யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்கலாம் ஹதியாவாக. நல்லா விளங்கிக்கணும், உலுகியா என்பது எல்லாம் எல்லாமே அது மூலமாக ஏழைகளுக்கு கொடுப்பதான், அல்லாவுக்கு தக்குவா மட்டும்தான் போய் சேருது. ஃபித்ராவா, நோன்பில் ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டதா, சதக்கத்துல் ஃபித்ராவா கொடுப்பது யாருக்கு, ஏழைகளுக்கு தான். உலுகியா யாருக்குரியது, ஏழைகளுக்குரியது தான். எனவே அல்லாஹ் சொல்வான், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் அடிப்படையில் சொல்வார்கள், இறைச்சியை விற்பது கூடாது, செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்தாலும் கூட அவர்கள் விற்பதும் கூடாது, ஆனால் ஏழைகள் விற்கவும் செய்யலாம், யாருக்கும் ஹதியாவாகவும் கொடுக்கலாம், அப்படி உரித்தாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இது ஒரு செய்தி. உலுகியாவை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா, அகீக்காவை காஃபிர்களுக்கு கொடுக்கலாமா என்றால் ரெண்டு இறைச்சியும் கொடுப்பது கூடாது. ஹனஃபி மதஹபில் கூடும், ஹனஃபி மதஹபில் என்ன செய்கிறாங்க, அது கூடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷாஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அடிப்படையில் உலுகியாவுடைய இறைச்சியை ஒயிர் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அகீக்காவையோ அல்லது உலுகியாவையோ கொடுப்பது கூடாது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு நம்முடைய ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல் நேர்ச்சை உலுகியா நதுரிஞ்சிருவோம் இல்லையா, இப்போ நேர்ச்சை உலுகியாண்டா என்ன நாம் பார்க்கும் பொழுது, இப்போ ஒரு காரியம் எனக்கு நடக்கிறது, ரப்பே இன்ன காரியம், இந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரம் எனக்கு தந்திருக்கிறா, இதில் வெற்றியாகிவிட்டால், இப்படி ஒரு பொருள் எனக்கு வெற்றியாகிவிட்டால் நான் என்ன செய்வேன், இப்போ வரக்கூடிய காலத்தில் உலுகியா நான் கொடுப்பேன் என்று ஒருவன் நேர்ச்சை வைத்தால் அந்த உலுகியாவுடைய இறைச்சியை தான் சாப்பிடுவது கூடாது. அந்த இறைச்சியை நேர்ச்சை வைத்தது, மற்ற உலுகியாவை சாதாரணமாக கொடுக்கக்கூடிய உலுகியாவை அவர்கள் சாப்பிடலாம், ஆனால் நதுர் என்று சொல்லி நேர்ச்சை வைத்து விட்டால், ரப்பே இந்த காரியம் எனக்கு வெற்றியாகுமையானால் உனக்காக வேண்டி நான் உலுகியா கொடுப்பேன் என்று நீயத்து வைத்து அந்த காரியம் நிறைவேறிய பின்னால் கொடுக்கப்படக்கூடிய உலுகியாவை தான் சாப்பிடுவது கூடாது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறிய தருவார்கள். இது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்லுவாங்க, உலுகியா கொடுக்கக்கூடியவர்கள், உலுகியா இப்போ கொடுக்கணும்னு இன்றைக்கு நீயத்து வச்சுப்பீங்க இன்ஷா அல்லாஹ், கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா, துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து நாம் எப்போ பெருநாசருக்கு கொடுக்குறோமா, பெருநா காலையில் கொடுக்குறோமா, தொழுதுட்டு கொடுக்குறோமா, அது வரைக்கும் நகங்களை வெட்டுவதோ முடிய களைப்பதோ கூடாது. எந்த பகுதியில் முடி இருந்தாலும் சரி, நகங்கள் இருந்தாலும் சரி, அவைகளை நினைச்சக்கூடாது, வலிக்கக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்பதை இமாம் பெருமக்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் 3999வது ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் நகங்களை வெட்டக்கூடாது, தானாக விழுந்தால் பரவாயில்லை, வெட்டுறது மக்ரூஹ், தானால் விழுந்தால் வெட்டிட்டா உலுகியா கூடாமல் போயிடுமா, அது ஹராமண்டா இல்லை, ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யாதீர்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது நமக்கு பயனாக இருக்கும், அது பலனாக இருக்கும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு நாம் அறிவித்துறோம்.
அதுபோல உலுகியாவை என்ன செய்யக்கூடாது, இரவு நேரத்தில் அறுக்கிறது மக்ரூ, பகல்ல தான் அறுக்கணும், சரியா? இரவு நேரத்தில் அறுப்பது அது மக்ரூஹாக வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இமாம்கள் நமக்கு என்ன செய்வாங்க, வழிவகுத்து காட்டுவார்கள். இப்போ சிறுவர் குழந்தைகள் இருக்கிறாங்க, சின்ன பையங்களாக இருக்க பாலிகாவாத குழந்தைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியாக கொடுக்கலாமான்னா தேவையில்லை. ஆனாலும் கூட பெற்றோர்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் உதவியாக அவர்களுக்காக கொடுப்பது கூடும். ஆனால் அக்கீக்கா இருக்குதே, அக்கீக்கா இப்போ முன்னால் உள்ள காலத்திலாம் இப்போ அழகாக ஓரளவு நினைச்சுறாங்க, அக்கீக்கா கொடுத்துட்றாங்க. அப்படி அக்கீக்கா கொடுப்பதும் கூட ஒரு பரக்கத்தானது. குழந்தை பிறந்துட்டு வைங்களேன், மார்க்க சட்டம் என்ன தெரியுமா, 7 நாட்களுக்கு பின்னால் அந்த முடியை களைத்து விட வேண்டும். அது அந்த முடி வந்து அசூசியான முடி, அதை களைத்து விட வேண்டும். அதை களைத்து அதை சேவு அதை வலித்து என்ன செய்யணும், அதற்கு தகுந்தா போல் வெள்ளியோ அல்லது தங்கமோ, கிராம் கணக்கு மில்லி கணக்கில் தான் வரப்போகுது. வெள்ளியாக இருந்தால் 1 கிராம் 2 கிராம் எவ்வளோ வரப்போகுது. அதே போல் தங்கமாக இருந்தால் அதுக்குண்டான குறைந்த எடையாக தான் அந்த முடி இருக்க போது, அதற்கு தக்கன கொடுக்க வேண்டும். அக்கீக்கா இறைச்சி ஆண் குழந்தையாக இருந்தால் 2, பெண் குழந்தையாக இருந்தால் 1 கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அக்கீக்காக பெருசு நாங்கள் சொல்லிட்டா போதும், கறி வெட்டக்கூடியவர்கள் அதற்கு தகுந்தார் போல், அக்கீக்காண்ட எலும்பை வெட்டக்கூடாது, அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் இமாம்கள் சொன்னான் வைங்களேன், ஏதோ சும்மா தேவையில்லாத ஒரு காரியம் இல்லை. எதையுமே இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் அக்கீக்கா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுத்தா. அப்படி கொடுப்போமையானால் பெரும் ஆபாத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அக்கீக்காவின் மூலமாக கொடுப்பதால் குழந்தை அறிவுள்ள குழந்தையாக. இமாமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளை பேர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, குழந்தை அறிவுள்ள குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, எந்தவித ஆபாத்துகளும் இல்லாத ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிறது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறிய தருவார்கள். அன்பிற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனுஷனுக்கு உலுகியா கொடுக்கக்கூடிய சக்தி இருந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவன் உலுகியா கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் கொண்டால் பஹீலாக இருப்பானையானால், சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜா ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அப்படி கொடுக்காதவன் நம்முடைய பள்ளிக்கு வர தேவையில்லை. நல்ல ஆற்றல் நல்ல சக்தி உடம்புல ஆற்றல் எல்லா பறக்கத்தையும் இருக்குது, அவன் உலுகியா கொடுக்க இல்லைன்னு வைங்களேன், அவன் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, உலுகியா கொடுப்பா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை என்ன தெரியுமா, உலுகியா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரோமங்கள், அந்த ஆட்டிலே மாட்டிலே ஒட்டகத்திலே எத்தனை உரோமங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் பெருநாளுக்கு முன்னால் அறுத்துட்ட, தொழுவத்துக்கு முன்னால் உலுகியாக்குன்னு சொல்லி அறுத்துட்டானுங்களே, அது உலுகியா இல்லை என்று சொல்லுவார்கள். அது என்ன சாதா இறைச்சி தான் தவிர உலுகியாவுடைய நீயத்தாக அது ஆகாது என்பதையும் கூட இமாம் பெருமக்கள் நமக்கு தந்து காட்டுவார்கள். சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உலுகியா கொடுப்பதாக நீங்கள் நீயத்து வைப்பீர்களே ஆனால் பெரிய பிராணியாக கொடுங்கள். பெரிய பிராணினா என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கொஞ்சம் வயது வந்த ஒரு பொருளை கொடுங்க. ஆடாக இருந்தால், கிடாவாக இருந்தாலும், செம்மறியாக இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அது வயது வந்தவைகளாக கொடுங்கள் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா, அப்படி கொடுப்பதால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அது வாகனமாக இருக்கும் என்று சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பெருமக்கள் விளக்கம் தரும் பொழுது அது பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்பதை இமாம் பெருமக்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு விளக்கம் தருவார்கள். இப்போ ஒரு மனுஷன், எனக்கு கடுமையான துன்பம் இருக்குது, கஷ்டமான ஒரு அபாயம் ஆபத்துகள் வர இருக்குது, கடுமையான நோய் ஏற்பட்டிருக்குமோ என்று பயந்தால் சொல்கிறாங்க அவன் உதவியாக கொடுக்கட்டும். ஏன்னா எப்படி தெரியுமா, ஒரு மனுஷன் துன்பம் ஏற்படுது, அபயம் ஆபாத்துகள் ஏற்படுது அல்லது கொடிய நோய்கள் ஏற்படுது என்று அவன் பயந்தால் தனிமையிலே ஒரு ஆட்டை அறுக்கணும், ஆட்டை அறுத்து 60 பங்குகளாக ஆக்க வேண்டும் சொல்கிறாங்க. பங்குகள் 60 பங்குகளாக ஆக்கி அந்த இரத்தம் இருக்குது இல்லையா,
அந்த இரத்தம் யாருடைய கண்களிலும் படாமல் அதை புதைத்து விட்டு ஏழைகளுக்கு அந்த 60 பங்குகளையும் கொடுப்பானையானால் அவனுக்கு எந்த ஆபாத்துகளும் அணுகாது என்பதையும் அல்லாமா பூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லும்அத்து நூரானியா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆபாத்துகளுக்காக வேண்டி நாம் கொடுக்கப்படக்கூடிய அந்த உலுகியா கூட அது நம்முடைய ஆபாத்துகளை தடுக்கிறது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமில்லை, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, உலுகியா கொடுப்பதற்கு ஒரு ஆட்டை பலியிடுவதற்கு முன்னால் சையிதத்துனா ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கத்தியை நல்ல தீட்டி வைக்க சொன்னார்கள். அதுவும் கூட ஒரு எஹ்சான். அதாவது அதாவது அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, கஷ்டம் ஏற்படக்கூடாது, கூர்மையாக அந்த கத்திகள் இருக்கப்பட வேண்டும். எனவே அவைகளை நீங்கள் கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சையிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதை அறுப்பது ஒரே அறுப்பில் அறுத்து விட வேண்டும். அறுக்கிறதுக்கு முடியல, கத்தி கூர்மை இல்லைன்னா அதை சித்திரவதை செய்வதாக ஆகிவிடும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அதை கண்டித்தார்கள். இப்போ அதிகமான ஒரு ஆளுக்கு 4 ஆடு கொடுக்குறான், 7 ஆடு கொடுக்குறான், அல்லது 7 மாடு கொடுக்குறான்னு சொன்னண்டா அதுக்கு என்ன செய்வது? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடையாளம் விட்டார்கள், இது என்னுடைய ஆடு தான், இப்போ மஞ்சள் கயிறு கட்டியிருப்பான் அல்லது வெள்ளை கயிறு கட்டியிருந்தா அது எனக்குண்டான ஆடு தான் என்பதை காட்டுவதற்காக நீங்கள் அடையாளம் விடுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமும் விட்டார்கள் என்ற செய்தியும் கூட திருமிதி ஷெரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். 4 வகையான பிராணிகளை என்ன செய்ய குர்பானிக்கு பயன்படுத்தக்கூடாது. 4 வகையான நோய் உள்ள பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது. நோயிண்ட என்ன நோய் ஏற்பட்டிருக்கும்? 1, வெளிப்படையாக தெரியக்கூடிய குருட்டுத்தன்மை. ஒரு ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக தெரியப்படக்கூடிய குருட்டுத்தன்மையாக இருக்குமே ஆனால் அவைகளை உலுகியாவிற்கு பயன்படுத்தக்கூடாது. 1. 2, வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய், முதல்ல குருட்டுத்தன்மை, 2 நோய் என்று சொல்லிவிட்டு 3 சொல்வார்கள், வெளிப்படையாக தெரியும் மூணம், கால் உடைந்திருக்கும், அப்படிப்பட்டவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, உலுகியாவிற்கு பயன்படுத்தார்கள். அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த உலுகியா, அந்த குர்பான் முறையாக பயன்படுத்த வேண்டும். அது எந்த ஊனமும் இருக்கக்கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது, பார்வையற்ற பொருள் அந்த பிராணியாகவும் அது இருக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு 4 சொல்வார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொம்பு முறிந்தவைகளாக இருக்கக்கூடாது. அதனுடைய கொம்பு இருக்குது இல்லையா, அது முறிந்தவைகளாக இருக்கக்கூடாது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சிறிய சிறிய தவறுகள் இருந்தால், குறைகள் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது உலுகியாவிற்கு. பெரும்பாலும் சிறிய குறைகள் இருந்தாலும் கூட தவிர்ப்பது நல்லது. நாம் வேங்கக்கூடிய அந்த பிராணிகளை பார்த்து நாம் வேங்குவது தான் ஏற்றமானது என்பதை இந்த பின்வரக்கூடிய ஒரு ஹதீதின் மூலமாக ஒரு செய்தி, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸஈல பதிவு செய்யப்பட்ட செய்தி, பரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் உலுகியா கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதே சமயத்தில் கொம்பில் குறை இருந்தால், கொம்பு உடையப்பட்டிருந்தால் அதையும் நான் உலுகியாக கொடுப்பதற்கு விரும்பவில்லை. பற்கள் உடைந்திருந்தாலும் அதையும் நான் உலுகியாவிற்கு கொடுக்க நான் விரும்பவில்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, அவர்களிடத்தில் இந்த சஹாபி சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அப்படியா, பரவாயில்லை, நீ அப்படி உலுகியாவிற்கு கொம்பு உடைந்ததை கொடுக்காத, பல் உடைந்தது குறை உள்ளதை நீ கொடுக்காத, அதே சமயம் மற்றவர்களுக்கு அதை ஹராமாக்கி விடாதே என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற நேரத்தில் அது சாப்பிடலாம் ஆனால் உலுகியாவிற்கென்று கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளை நாம் நன்கு அவதானித்து, கல் கால் உடைஞ்சிருக்குதா அல்லது மற்ற ஏதாவது பொருள் கிழிந்திருக்கு, வால் கிழிந்திருக்கிறதா என்பதை நாம் பார்த்து வாங்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறிவித்து காட்டக்கூடிய ஒரு நிலை. அதே சமயத்து பெண் ஆடாக இருந்தாலும் சரி, பெண் மாடாக இருந்தாலும் சரி, அவைகளையும் உலுகியா கொடுப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதே சமயம் பெண் ஆடாகவோ அல்லது பெண் மாடாகவோ அல்லது பெண் ஒட்டகமாக இருந்தாலும் கூட அது குட்டிக்கு பால் கொடுப்பதாக இருக்குமே ஆனால் அதை அறுப்பது கூடாது என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி
யார சொல்லலாம், உங்களுக்கு உணவு தயாராக செய்ய போகிறேன், இதோ இருக்கக்கூடிய இந்த ஆட்டை நான் அறுக்க போகிறேன்னு சொன்னபோது சல்லா அலைஹி வஸல்லம், இது குட்டி உண்டாக இருக்கிறதா இல்லையா, குட்டிக்கு பால் கொடுக்கிறதா இல்லையா, ஆம் பால் கொடுக்கிறது, அறுக்கக்கூடாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண நேரங்களிலும் கூட தடை செய்தார்கள். உலுஹியாவிற்கு அது முக்கியத்துவம் காட்டுகிறார்கள். உலுஹியாவிற்கு ஒரு ஆட்டு குட்டி அது தாயிடம் பால் அருந்தக்கூடியதாக இருக்கும் காலம் வரையிலும் அதை அறுத்து பலியிடுவது நான் அனுமதி தர மாட்டேன் என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை சைனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்போ அறுக்கக்கூடியவனுக்கு நாம் என்ன செய்வோம், ஆட்டை அறுக்கக்கூடியவனுக்கோ மாட்டை அறுக்கக்கூடியவன் கூலி கொடுக்கணும். அப்போ அவனுக்கு கூலிக்கு பதிலாக தோலை கொடுக்கலாமா அப்படின்னா தோலை கொடுக்கக்கூடாது, தோலையும் கொடுக்கக்கூடாது, இறைச்சியும் கூலியாக கொடுக்கக்கூடாது. உலகியா அந்த மூணு பங்குகளுக்கு தான். அதை தவிர அவன் குடும்பத்துள்ளவனாக இருப்பானையானால் அதற்கு கூலியை கொடுத்த பின்னால் அதற்குண்டான இறைச்சியை அன்பளிப்பாக கொடுக்கலாமே தவிர உலகியாவுக்குண்டான இறைச்சியை அறுக்கக்கூடியவனுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது. இப்போ தோலை கொஞ்சம் கொடுத்துட்டு என்னப்பா தோலை வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் கூலி இந்த பறக்கத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதற்கு நிகராகவும் ஆக்கக்கூடாது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறுத்து வழிவகுத்து தருவார்கள். இப்போ பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாமா, உலுகியாவுடைய தோலை கொடுக்கக்கூடாது. ஏன், பள்ளி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டேன்டா, பள்ளி என்பது ஒரு கட்டடம், பள்ளி என்பது ஒரு கட்டடமே. இப்போ பள்ளியில் ஒரு ஏழைகளுக்குன்னு ஒரு ஃபண்டு வச்சுருக்கிறாங்க, ஏழைகளுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு ஒரு பைத்துல் மாலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்காக வேண்டி இப்போ தோலை, இப்போ தோளுடைய ரேட்டை ஒன்றும் இல்லை அப்படி ஆகிட்டு, ஆனாலும் கூட அந்த தோலை பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடாது. பள்ளியில் ஏதாவது ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க ஏழைகளுக்கு என்று பைத்துல் மாலோ எப்படி வைத்திருந்தால் அவைகளுக்காக வேண்டி நாம் கொடுக்கலாம். அப்போ இது ஏன்டா கட்டடங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மனிதர்களுக்கு தான் அந்த உலுஹியாவுடைய தோளுடைய பலன் கிடைக்க வேண்டும், அதனுடைய கூலி கிடைக்க வேண்டும். இப்போ மதரசாக்களுக்கு கொடுக்கலாமாண்டா, மதரசாக்களுக்கு கொடுக்கலாம், மதரசாவுடைய கட்டடத்துக்கு வழி அதாவது கட்டட வளர்ச்சிக்காக வேண்டி பைசா கேட்டு அதற்கு பதிலாக இந்த தோலை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் கொடுக்கக்கூடாது. எதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும், அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி தோலை கொடுக்கலாம் என்பதை இமாம் பெருமக்கள், அதாவது இதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால் உலகியாவுடைய அந்த தோலை மதரசாவிற்கோ அல்லது பள்ளிகளுக்கு கட்டிடங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மனிதர்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டிதான் அதை கொடுக்க வேண்டும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, வழிவகுத்து காட்டுறாங்க. இப்போ பிற ஊர்களுக்கு கொடுக்கலாமா உதுகியாவே என்று பார்க்கும் பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே நமக்கு ஷரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிவகுத்து காட்டும் பொழுது சொல்வார்கள், அதை என்ன செய்யலாம், மற்ற ஊர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால் அறுக்கப்பட்டதை என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க மதீனாவிற்கு, என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சென்றார்கள். அது கூடும், இங்கே அறுக்கப்பட்டதை மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கலாமா என்றால் நம்முடைய குடும்பம் நம்முடைய நாம் சொல்லப்படக்கூடிய அந்த தனக்கும் போக தன்னுடைய ஏழைகளுக்கு போக நம்ம நினைச்சோம், வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஏழ்மையாக இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு அறிய தருகிறார்கள். இந்த செய்தியை சைனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். அப்படின்னா உலுஹியாவுடைய இறைச்சியை மற்ற ஊர்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறாங்க, வழிவகுத்து காட்டுறாங்க. தோலை அறுத்தாச்சு, தோலை வித்துட்டேன்னா அந்த துட்டை நாம் பயன்படுத்தக்கூடாது, அதை ஒரு ஏழைகளுக்கு என்ன செஞ்சினோம் அதை கொடுத்துவிட வேண்டும் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹஜ்ஜிலேயே சிறந்த வணக்கம் எது, ஹஜ்ஜிலேயே சிறந்த வணக்கம் எது என்று கேட்டபோது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜுன, அதாவது அறுத்து பலியிடுவதும் மட்டுமல்லாமல் தல்பியா சொல்வதும் தான் சிறந்தது ஹஜ்ஜிலே என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் உலுஹியா என்பது சாதாரண ஒன்று அல்ல, வணக்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு வணக்கமாக அது இருக்கிறது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு உலுஹியாண்டு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படி நாம் பார்க்கும். ஏனால் லுஹாவுடைய நேரம், ஹஜ்ஜி பெண்ணால் என்ன செய்யணும், தொழுதுட்டு பலி கொடுக்குறோம் இல்லையா, லுஹாவுடைய நேரத்தில் நாம் அறுப்பதால் அதற்கு பேர் உலுஹியா என்று வந்தது.
குருபான் என்பது வந்து பொதுவான பேர், அது எல்லாத்துக்கும் என்ன சொல்லலாம், மற்ற இதுக்காக வேண்டியும் சொல்லலாம். குருபான் என்பது உலுகியாவை சார்ந்ததல்ல. நாம் சொல்லுவோம் குருபானி குருபான் குருபான், ஆனால் அதற்கு உண்மையான பேர் என்பது உலுகியா என்பது தான் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நாங்கள் உலுகியா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்தை அபீக்கும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம், உங்களுடைய பாட்டனார் நமது பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதை சொல்லிட்டு அப்படி கொடுப்பதால் உதுகியா நாங்கள் கொடுக்குறோம் யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது யார் ரசூலல்லாஹ் என்று சஹாபிகள் கேட்டபோது அழகான ஒரு செய்தியை கண்மணி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கொடுக்கக்கூடிய பிராணியில் ஒரு முடி இருக்குது தெரியுமா, ஒரு முடி, அதற்கு 10 நன்மைகள் இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதிலும் இப்னு மாஜா ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு உரோமத்திற்கு 10 நன்மை. நாம் நினைக்கணும் 10 நன்மைனா என்ன, விரலூட்டி என்னக்கூடிய நன்மையா, இல்லை, நாளை மாஷரிலே அது நமக்கு ஒரு வாகனமாக அமையும் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினைப்பான், வருஷ வருஷம் நம்ம உதுகியா கொடுத்திருக்க கூடாதா, அல்லாஹ் அதுக்குண்டான வசதியை தந்திருந்தால் நாம் கொடுத்திருக்கலாமே என்று கைசேதம் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுகியாவை நீங்கள் இன்பகத்தோடு அன்போடு கொடுங்கள், அதற்குண்டான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். குருபாண்டா என்ன, உதுகியா என்றால் பெருநாளில் கொடுப்ப. குருபாண்டா ஒரு காரியத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி செய்த பின்னால் நெருங்குவதற்கு குருபான் என்று சொல்லப்படும். அது உருது வார்த்தை என்றும் சொல்லுவாங்க. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு காரியத்தை நாம் செய்த பின்னால் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு அது குருபான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பதையும் நான் பார்க்கிறோம். எனவே உலுகியா கொடுக்கக்கூடிய இவர்கள் நீயத்து வைத்து விட்டால், இன்றிலிருந்து நீயத்து வைத்து விட்டால், பொதுவாகவே துல்ஹஜ் இருக்குது இல்லையா, இந்த புறையில் சுபஹானல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், வைங்களே அவனுக்கு என்ன நன்மை தெரியுமா, ஷஹீதீன்களுக்கு என்ன கூலியை அல்லாஹ் கொடுப்பானோ அதனுடைய கூலியை சுபஹானல்லாஹ் என்ற ஒரே வார்த்தையால் அதனுடைய பதவியை அடைகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது ஹஜ். சாரை சாரையாக மக்கள் எல்லாம் சொல்வார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த, இப்படி சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க லப்பைக் என்று சொல்லுகிறீர்கள், மதலும் சொல்லுது, மண்ணும் சொல்லுகிறது, மரங்களும் சொல்லுகிறது, உங்களுடைய அந்த சொல்லை கேட்டு அவைகளும் அல்லாஹுவை புகழ்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அறுக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம், கிபிலாவை முன்னோக்கி அந்த பிராணியை வைக்க வேண்டும். இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன், இது ஓதுவது ஏற்றமானது என்பதை இமாம் பெருமக்கள் நினைச்சாங்க, நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையான உலுகியாவை நீங்கள் முறையாக பேணிக் கொள்ளுங்கள், நாளை மாஷரிலே அது உங்களுக்கு நன்மையாக அது அமையும் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு வழிவகுத்து காட்டுவார். சரி, இவைகள் எல்லாம் உலுகியாவுடைய சில முக்கியமான சட்டங்களாக இருக்கிறது. எனவே உலுகியா கொடுப்பதற்காக வேண்டி நீயத்து வைத்த மக்கள் இன்றிலிருந்து நாம் என்ன செய்ய, முடிய களைவதோ அல்லது நகங்களை வெட்டுவதோ தவிர்ந்து கொள்வது ஏற்றமானது என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மக்ரூஹ் தடைப்படி செய்திருக்கிறார்கள், வெறுக்கத்தக்கது என்று சொல்வதால் அதை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கூறி, அடுத்து நாம் இன்றைய நாளில் யாருடைய நினைவு தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அத்தகைய மகத்தான மாமேதை மூவழி நாதாக்களுடைய வரலாற்றை கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில செய்திகளை மாத்திரம் சில நிமிடங்களுக்குள்ளாக நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். முதல்ல பெரிய ஷம்சுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா, மகத்தான மாமேதை, மட்டுமல்லாமல் ஜின்களே அவங்ககிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, ஓதிட்டு போகிறாங்க. சில காலங்களுக்கு முன்னால்
ஒரு இரண்டு ஆலிம், ஒரு ஆலிம் மரணித்து விட்டார்கள், ஒரு ஆலிம் இன்றும் ஹயாத்தாக இருக்கிறார்கள், பிரபல்யமான ஒரு ஆலிம். அவர்கள் இந்த பகுதிக்காக வேண்டி வருவதற்காக வேண்டி இந்த வழியாக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஒரு குடும்பத்தாருடைய ஆளை சந்திப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, போவதற்காக வேண்டி வரும் பொழுது இங்கே என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியாக வரும்போது ஒரு சத்தம், நீ அப்படி ஒரு சத்தம். ஒரு ஆலிம், பிரபல்யமான ஒரு ஆலிம் இன்றும் ஹயாத்தாக இருக்கிறார்கள், தவ்வலல்லாஹு உம்ரஹு, பெரிய பிரபல்யமான ஒரு ஆலிம். இன்னொரு ஆலிம் மௌத்தாகிட்டாங்க, தவ்வலல்லாஹு கப்ரஹு. அவர்களே என்னிடத்தில் சொன்னார்கள், நான் பார்த்தோம், எங்கே பார்த்தா பெரிய சம்சதி ஒளியுள்ளார் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்பராவை நோக்கி, இதுவரையிலும் நாங்கள் பார்த்திடாத சாலிஹான முகம் தோற்றம், காலை பார்க்குறோம் பூமியில் பதிவு படையில, காலு பூமியில் நினைச்சியில பதியில, பார்ப்பதற்கு அழகு தோற்றம், இது போன்ற ஒரு அழகை நாங்கள் பார்த்ததில்லை. நில் என்று ஒரு சத்தம் கேட்டுச்சு, நாங்கள் நின்றுட்டோம். சொல்லக்கூடிய இடமும் பள்ளி, எனவே கூடுதல் குறையில்லாத செய்தியாக நாம் பதிவு செய்கிறோம். இங்கே நில் என்று சொன்னதால் நாங்கள் நின்று கொண்டோம். உங்களில் யார் சிறந்தவன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய, ஒரு ஆலிம் சொல்கிறாங்க, இப்போ பிரபலியமான ஆலிமும் மௌத்தான அந்த ஆலிமை பார்த்து இவர் தான் சிறப்பானவர், அவங்க இவங்கள சொல்ல, இவங்க அவங்கள சொல்ல, இப்படி என்ன செய்யுது, விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு இல்லையா, எனக்கு டைம் ஆகிட்டு, எனக்கு நேரம் முக்தாயிட்டு, ஏண்டா ஏன் உஸ்தாது இருக்கிறாங்க, ரெடி ஆகிட்டாங்க, அவங்ககிட்ட ஓதத்துக்காக வேண்டி நான் போகிறேன். சுபஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய பாக்கியமானவர், இதை விட வேற இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு செய்தி சொல்ல வேண்டுமா, இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் ஹயாத்தாக இருக்கிறான். நான் மீண்டும் அதை பதிவு செய்கிறேன். என்ன செஞ்சாங்க, உங்களுக்குள்ளால் முடிவில்லையா, முடிவை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாளை வாருங்கள் இந்த பகுதிக்கு. ஆனால் நான் என்னுடைய நேரம் முக்து ஆகிவிட்டது, உஸ்தாதிடம் நான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் செல்கிறேன் என்று அவர்கள் சென்று விட்ட செய்தியே பார்த்து அந்த ரெண்டு ஆலிம்களுக்கு என்ன செஞ்சுட்டு, காய்ச்சல் ஏற்பட்டு பயந்துட்டாங்க. சிறு வயது இல்லையா, பயந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பார்வை, அந்த நிழல், அந்த முகம் எங்களுடைய மனதில் பதிந்திருந்தது. அவர்கள் போன நேரம் பெரிய ஷம்சுத்தீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, அன்பிற்குரியவர்களே, அவங்ககிட்ட ஓதின உலமாக்கள் ஒளிமார்கள் யாரெல்லாம் தெரியுமா, சுலைமா ஒலியுல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தன் அப்பா, பெருங்கண்ட குத்துபு ஜமான் குதுபு சுலைமா ஒலி அப்பா எப்போ பிறக்கிறாங்க தெரியுமா, ஷாஹுல் ஹமீ நாகூர் அலியுல்லாஹு தாலானு அவர்கள் மரணித்து மௌத்தாகி 22 ஆண்டுகள் கழித்து தான் ஹிஜிரி 1000 தான் யார் பிறக்கிறா, சுலைமா ஒலி அப்பா பிறக்கிறாங்க. சுலைமா ஒலி அப்பாவுடைய பிரதான உஸ்தாத் பெரிய சம்சுத்தீன் ஒலியுல்லா. எனவே தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உஸ்தாத், ஆன்மீக உஸ்தாத் குருநாதர் சம்சுத்தி ஒளியுள்ளார் அலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான அந்த திருநாமத்தை தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க, மூத்த மகனுக்கு, தன்னுடைய பாட்டனர், தன்னுடைய வாப்பாட பேரை உடண்ட என்ன உடனும் என்ன, அவங்க சதகா இருக்கு அவங்களுடைய பேர், அதாவது சௌலமி நாயகத்துடைய மிகப்பெரிய ஹாதிமாக இருந்தவங்க, அவங்களுடைய பேரை தான் உடனும் சதகத்துள்ளாண்டு உட இல்லை. ஆனால் தன்னுடைய உஸ்தாதாகிய ஷம்சுத்தி ஒளியுள்ளார் அலியல்லாஹு தாலான் அவருடைய பேரை விட்டான். ரெண்டாவது சின்னினாலப்பே ஆலிம் ஒளியுள்ளார் அலியல்லாஹு தாலானு அவர்களும் அவர்களுடைய மாணவராக இருக்கிறார். மூன்றாவது ஹாஃபில் அமீர் ஒளியுல்லா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நாம் நினைவு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வழிமார்களை பற்றி தான் நாம் சொல்கிறோம். ஹாஃபில் அமீர் ஒளியுல்லா அரபு தமிழை கண்டுபிடித்தது யாரு, ஹாஃபில் அமீர் ஒளியுல்லா தான் அரபு தமிழை கண்டுபிடிச்சார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஷாஹுல் ஹமீ நாகூர் அலியல்லாஹு தாலானு இங்கே கூலகட பஜாரில் அடங்கியிருக்கிறாங்க, ஜாஃபர் சாதிக் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜியாரத்துக்கு வர்றாங்க. வரும்போது முகாத்தம் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட சஹாபியத்தோடு பெண்ணோடு பேசினாங்களோ, பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு சஹாபியத்து பெண்ணோடு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். உமல்லா தானே கேட்டான், ஹிய தஸ்மௌ யார ரசூலுல்லாஹ், அந்த பெண்ட்ட போய் பேசுங்க, அவன் மௌத்தாயிட்டா விளங்குவா செய்து கேட்டான். இப்போ என்ன சமுதாயம், இப்போ என்ன கேள்வி கேட்குதோ, அப்பவுமே 1500 ஆண்டுகளுக்கு முன்னால இன்னல்லாஹ யன்திகு அலா லிஸானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுறான், அந்த சமுதாயத்து இப்போ என்ன கேள்வி கேட்குமோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் என்ன செய்ய உமர் அலியல்லாஹுவல மூலமாக அல்லாஹ் கேட்க வச்சான். கேட்டாங்க, ஹிய தஸ்மௌ யார ரசூலுல்லாஹ், உம்மு மிஹஜன் அந்த சஹாபியத்து பெண் பேர், பள்ளியை துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பெண்ணு தான். உமர்ல தான் கேட்டான், ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன உமரே என்ன கேட்டுட்டீங்க,
அந்த பெண்ணிட்ட கேட்ட, நீ செஞ்சிய நல்ல வணக்கம், உனக்கு எது அல்லாஹ்விடத்தில் உயர்வான அந்தஸ்தை தந்தது? அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? சொல்றாங்க, இத இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசாயிசுல் குப்ராவிலும் பதிவு செய்வாங்க. இமாம் அவங்க சொல்றாங்க, உம்மு மிஹஜன் யா ரசூலல்லாஹ், எனக்கு எவ்வளோ எந்த அந்தஸ்து எதுவுமே கிடையாது, நான் அமல் செஞ்ச வணக்கங்கள்லாம் எனக்கு என்ன செய்யல, ஒன்றும் பெரிய அந்தஸ்தை தரையில. கும்மு மஸ்ஜிதுக்க யார சொல்ல, உங்கள் மஸ்ஜிதை நான் துப்புரவு செஞ்சேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு என்ன செய்யுது, பிரபலியமான பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், உம்மு மிஹஜனை நான் பார்க்கிறேன், அவள் சுவனலோகத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த வழியில் வந்தவங்க தானே யார், சாலமி நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஜாஃபர் சாதிக் அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களுடைய வரலாறில் நாம் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாஃபர் சாதிக் அல்லாஹ் தஆலா போய் கேட்குறாங்க, என்ன சாலமி நாயகத்திட்ட பேசும்போது சாலமி நாயகத்தை பற்றி ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒளியில் அடங்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்க, எங்கள் காயல்பட்டத்தில் அடங்கியிருங்க, அவங்களே அரபிலேருந்து வந்தவங்க, இந்த அரபு தேசத்திலே வந்து என்ன செய்ய இஸ்லா, இவங்க ஷேக் சிராஜுதி ஒளியுல்லா, ஷேக் சலாஹுதி ஒளியுல்லா மேலப்பள்ளியில் அடங்கினாங்க. இவங்கெல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இப்போ கேட்குறாங்க, எங்கள் ஊரில் நீங்கள் அடங்கிருங்களேன் அப்படின்னு யார் சொல்கிறா, ஜஃபர் சாதிக் ஒளியுல்லா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது என்ன சொன்னாங்க தெரியுமா, ஷாவுல் அஹ்மீ நாகூரி அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், என்னுடைய பெயரை விட்டவன் பெரிய ஒரு குத்துபு உங்களுக்கு நேரான பகுதியில் அடங்க இருக்கிறார். யார, ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா அலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் ஷாவுல் அஹ்மீ நாகூரி அலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றே சொன்னார்கள். அந்த யார், அந்த அவங்க ஹாஃபில் அமீர் ஒலியுல்லா அலியல்லாஹு தஆலாவுடைய இயற்பெயர் வந்து ஷாவுல் ஹமீர். அவங்க என்ன செய்ய, ஹாஃபில் அமீர் பேர் வருவதற்கு காரணம் பெரிய ஷம்சுதி ஒலியுல்லா அலியல்லாஹு தஆலா தான். ஓதுவலை வரையில், ஓதலை வரையில குழந்தை பொதுவாக உஸ்தாதுகளுக்கு ஹிதுமத் செய்தால் ஒளிமார்களுடைய காலடியிலே கிடந்தண்டா, அது வேறமா வேறு விதமான அய்மை எல்லாம் கொடுத்துடுவான், துன்யத்தான அய்மை எல்லாம் கொடுத்து விடுவான் என்பதற்கு நிதர்சனமான ஒன்று ஹாஃபில் அமீர் ஒளியுல்லா. அடுத்து நூஹ் ஒளியுல்லா அப்படின்னு தான் பூவாரில் அடங்கியிருக்கிறார். அவங்க எப்படி தெரியுமா, ஓதுவலை வரவே செய்யாது. இமாம் மஹமூத் திபீர் அலி அல்லா தடப்பி ஓத போகிறாங்க, ஓத போனால் ஓதுவலை வராது, என்ன செய்யறது, பேசாம பிள்ளையை ஆளுதிட்டு இருந்தா மாமூத்தி போய் பிள்ளை போய் ஆளா தாளாட்டு போ ஆட்டிட்டு வாங்கிடுவாங்க, ஏதாவது மரத்துக்கு தண்ணியை ஊற்றிடுவா, இப்படி வேலை வாங்குறது தவிர ஓதி கொடுப்பது கிடையாது. ஒரு நாள் ஒரு பிரதேசி கோலத்தில் ஒரு ஆள் வர்றான், நூஹ் ஒலியுல்லாவுடைய வரலாறுல அந்த செய்தியை நான் சொல்லி இதை நான் சொல்லுவேன். ஓதி வரும்பொழுது இவங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா, யார் நூஹ் ஒலியுல்லா அலியல்லாஹு தஆலா, எல்லா மக்களும் அவங்களை கிண்டல் செய்கிறாங்க, பரதேசி கோலத்தில் வரக்கூடிய அந்த மனிதர்களை என்ன செய்கிறாங்க, எல்லோரும் கிண்டல் செய்கிறார். இவங்க நூஹ் ஒலியப்பா பார்த்தாங்க, நல்ல கண்ணியப்படுத்தினார், எங்கே மஹமூதே அப்படின்னு கேட்டார், மஹமூத் திபி எங்கேன்னு கேட்டான். பரதேசி மாதிரி இருக்கிறாங்க, பச்சை மாதிரி இருக்கிறாங்க, மஹமூத் திபி நம்முடைய உஸ்தாதை கேட்குறாங்களே, அவங்க வெளியே போயிருக்காங்க, அவருக்கு நசீப் இல்லை, உன் வாயை துறோ அப்படின்னு உமிழ்ந்தார்கள் செய்தனா ஹிலர் அலைஹி சலாத்து சலாம். அவங்களே சொல்லுவாங்க நூ அலை நூ ஒலியுல்லா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு ஓதலால வந்தாங்க, எனக்கு உமிழ்ந்தார்கள், என்னுடைய கல்பு விரிந்தது, ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய என் ஷைத்தான் என் கல்பை விட்டும் வெளியாகினான் என்று நினைச்சுவாங்க, சொல்லி காட்டுவாங்க நூ ஒலியுல்லா அலியுல்லா. அதுக்கு பின்னால் தாலாட்ட சொன்ன என்ன ஆகும், ஓதனுண்டு மஹமூத் திபி ரஹமத்துல்லாஹிட்ட உட்கார்ந்துட்டிருக்கான், ஃபுசூ ஹைக்கம் என்று சொல்லக்கூடிய முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு எழுதிய மகத்தான ஒரு கிதாபை ஓதி கொடுக்குறாங்க மஹமூத் திபி. மிகப்பெரிய கஷ்டமான பெரும் பெரும் ஆலிம்களும் உலமாக்களும் ஒளிமார்களும் ஓதுவதற்கு திகைக்கக்கூடிய அந்த கிதாபை ஃபுசூ ஹைக்கம் என்று சொல்லக்கூடிய கிதாபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மஹமூத் திபி ரலியல்லாஹு தஆலா அன்ட நூஹ் ஒலியப்பா. உடனே நூஹ் ஒலியப்பாக்கு தான் ஏறாது இல்லையா, உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஓ பிள்ளை அழுவுது, பிள்ளையை தாளாட்டிட்டு வாங்கினான், பிள்ளையை தாளாட்ட வந்தாங்க நூ ஒழியப்பா, உஸ்தாதுடைய கட்டளை இல்லையா, அங்கே உமிழ்ந்தாச்சு பறக்கத்து ஏற ஆரம்பிச்சுட்டு படித்து ஏறாத விட ஹிதர் ஐஸ்லாத்து சொல்கிற உமிழ் நீர் ஓதாத்துடைய உமிழ் நீருடைய பறக்கத்தால் அங்கே இல்மு கூடிட்டு குழந்தைய தாளாட்ட சொல்கிறான், தொடர்ந்து தாளாட்டினா குழந்தை தூங்குற மாதிரி இல்லை, புத்து வாய அப்படின்னு சொல்லிட்டான், முடிஞ்சது ஹிய ஹூவ மாத்த மௌத்தாகிட்டது. வர்றாங்க உஸ்தாது பார்க்குறாங்க பிள்ளை மௌத்தாகிடுது,
இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு வா, நீ என்னத்தை ஓதி போ, போய் மரத்துக்கு தண்ணியை ஊற்றுவான்னு சொன்னார். மரத்துக்கு தண்ணியை ஊற்ற போனார். மரத்துக்கு தண்ணி ஊற்ற போனால் பார்க்குறாங்க ஓதுவலைக்கு இடையூறாக இது இருப்பது. இப்படியே ஒரு பார்வை தன்னுடைய ஃபிராஷத் இத்தகு ஃபிராஷத்தில் மோமினின் சொல்லால் சொன்னார். ஒளிமார்களுடைய மோமின்களுடைய ஃபிராஷத் என்று சொல்லக்கூடிய பார்வை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த பார்வையை பார்த்ததும் தான் மரம் அவ்வளோ கருகி போச்சு. செய்தியை விளங்கிட்டாங்க மஹ்மூத் இப்னு அல்லாஹ், ஆஹா மேப்டியாண்ட வேலை தான், நூஹுலில்லாவுடைய வேலை தான் என்பதை விளங்கி கொண்ட போது வினவினாங்க என்ன நடந்துச்சுப்பா அப்படிங்கும்போது, எனக்கு ஹிதர் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஓதலாலும் எனக்கு உமிழ்ந்தார்கள் என்று சொன்னபோது, நீ இதோடு ஓதி முடிச்சுக்க இடத்த காலி பண்ணு என்று மஹ்மூத் இபி ரஹமத்துல்லாய் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதுபோல ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா தன்னுடைய உஸ்தாதுக்கு பெரிய சம்சுதி ஒலியுல்லா அவர்களுக்கு நல்ல மகத்தான கண்ணியத்தை கொடுத்ததால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கடைசியாக ஒரு சமயம் ஓதுவலை வரையில் தெரிந்த செய்தி தான், என்ன செஞ்சாங்க, இங்கே நில்லு கொஞ்சம் நேரம் நில்லு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. போயிட்டாங்க பெரிய சம்சுதி ஒலியுல்லா, மறந்துட்டாங்களா அல்லது அல்லாஹ் ஏற்படுத்தினானா என்று நாம் பார்க்கும் பொழுது, சுபூஹில் வர்றாங்க அப்படியே நிற்கிறாங்கள் யார், ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா ஒலியுல்லா தரா. உடனே அப்போ தான் நடவு, அட நம்ம உன்னை நிற்க சொன்னமே அப்படின்னு நின்ட்டானேன்னு சொல்லிட்டு ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா ஒலியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய ஷம்சுத்தீன் ஒலியுல்லா ஒலியுல்லாஹு அன்ஹு மகத்தான மாமேதை உமிழ்ந்தார்கள். அல்லாஹு அக்பர், மகத்தான மாமேதையாக செய்தான் ஹாஃபிஸ் அமீர் ஒலியுல்லா ஒலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைவான செய்திகள் சொல்வதற்குண்டான நேரம் இல்லை. இவர்கள் ஹிஜிரி 1032 ஷாபான் மாதம் ஞாயிறு இரவு இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்றார்கள். அடுத்து சின்ன சம்சுதி ஒலியுல்லா ஒலியுல்லாஹு தாலானோர் ஹிஜிரி இவங்க பிறந்த எப்போ தெரியுமா? பெரிய சம்சுதி ஒளிந்தா மரணித்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் கழித்து ஹிஜிரி 1035 என்ன செஞ்சான், பிறந்திருக்கிறார் சின்ன சம்சுதி ஒளியுல்லா. சுலைமா ஒளியுல்லாவுடைய மூத்த மகனார். சின்ன வயசுலேயே நல்ல அயில்மோ நல்ல மார்க்க ஞானம். எந்த ஒளிமாருடைய வரலாறையும் பாருங்களேன், எந்த ஒளி உமர் ஒளி அப்பாவாக இருந்தாலும் சரி, சாயப்பாவாக இருந்தாலும் சரி, பெரிய முத்துவாப்பாவாக இருந்தாலும் சரி, சின்ன முத்துவாப்பா ஒளியுல்லா, அனைத்து ஒளிமார்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது மிக மகத்தான மார்க்க ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா ஒளிமார்களும் சின்ன முத்துவாப்பா ஒளியுல்லா ஒளியுல்லா தலா என்ன செஞ்சாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். காபத்துல்லால தவாஃப் செய்யும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அப்போது அவர்களுடைய கையில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடையாளம் என்னதுமா முடி இருக்காது, அது அவர்கள் என்ன செஞ்சாங்க சந்தித்தார்கள் என்ற வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வழியில் வந்த சின்ன சம்சுதி ஒளியுல்லா ஒளியுல்லாஹு தலானுஹு தந்தையிடமே என்ன செஞ்சாங்க, சுலைமா ஒளி அப்பாட்டியே மார்க்கத்தை கற்றார். அந்த காலத்தில் அல்லாஹ் என்று உச்சரிப்பதில் தப்பு எப்படி உச்சரிக்கிறது, உலமாக்களுக்கு மத்தியில் மகத்தான உலமாக்கள் பெரும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. அப்போ சின்ன சம்சுதி ஒளியுல்லா அந்த சபைக்கு வர்றார். அல்லாண்டா எப்படி உச்சரிக்கிறது, கனமாக உச்சரிக்கிறதா, அல்லான்னு சொல்வதா, அல்லான்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அப்பா வந்து சொன்னாங்க, ஜபர் இருந்தால் இன்னல்லாஹ, அதாவது அல்லாஹ்க்கு முன்னால் ஜபர், இன்னொன்றுக்கு சத்தில் ஜபர் இருந்தால் கனமாக உச்சரிக்க வேண்டும், ஜேராக இருக்குமே அல்ஹம்து லில்லாஹி அப்படின்னு சொல்லி அது மெல்லினமாக உச்சரிக்க வேண்டும் என்பதை யார் சொல்லி காட்டுறாங்க, இமாம் சின்ன சம்சுதி ஒலியுல்லா ஒலியுல்லாஹு தஆலாவின் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தியே நாம் பார்க்கிறோம். கடைசியில் சக்கராத் ஹாலில் சின்ன சம்சுதி ஒலியுல்லா இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, மக்கள்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. யார், சாம்சி ஆபதி ஒலியுல்லா, எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, அவருடைய மக்கள் எல்லாம் சின்ன சம்சுதி ஒலியுல்லா ஒலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகாமையில் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழுகுறீங்க சின்ன சம்சுதி அப்பா கேட்குறாங்க, ஏன் அழுவதுக்கு காரணம் என்ன, நீங்கள் விடை பெறுவது போன்ற நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பயப்படாதீங்க, என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் சில அமல்கள் செஞ்சேன் சின்ன சம்சுதி ஒளியுல்லா, யா ஹையும் யா கையும் 1000 தடவை ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன், உதுவோடு சொல்லிடுவேன் வாழ்நாள் முழுவதும். ஃபாத்திஹா சூறாவை 1000 முறை நான் என்ன செஞ்சிருவேன், ஓதிடுவேன். செலவாத்து 1000 தடவை நான் என்ன செஞ்சிடுறேன், ஓதிடுறேன்.
அதனால் ஒரு நாளும் கூட தொழுகை நான் கல்லா செஞ்சதில்லை. யார் சொல்கிறா? சின்ன சம்சதி ஒளியுல்லா ரலி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்லிவிட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்களோ, அல்லாஹும் பிர் ரஃபீக்கில் ஆலா சக்கராத்துடைய ஹாலில் அல்லாஹ் சொல்லலா செஞ்சுனாங்களே, யா அல்லாஹ் உன்னோடு என்னை சேர்த்து விடுவாயாக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி சின்ன சம்சதி ஒளியுல்லா ரலியல்லா தாலா ரஃபீக்குல் ஆலா உன்னோடு ரப்பே என்னை சேர்த்து விடுவாயாக, எவ்வளோ பெரிய ஆழத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறுமையின் ஜோதியை நான் உணர்கிறேன், மௌத்தை நான் உணர்கிறேன், எல்லோருக்கும் என்னுடைய சலாம் என்று சின்ன சம்சதி ஒலியுல்லா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லிவிட்டு, யா ஜிப்ரயீல், ஜிப்ரயீலே வாருங்கள், ஜிப்ரயீலே வாருங்கள், அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஆசை என் மனதில் ஊன்றிவிட்டது என்று யார் சொல்கிறாங்க? சின்ன சம்சதி ஒலியுல்லா சொல்கிறார். அப்போ சாம்சி அப்பா சொன்னாங்களாம், கக்கா அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்கன்னு அவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும், வந்தது இஸ்ராயலிஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஹாதிமுல் லதாத் வந்தாச்சு, நீங்கள் கொஞ்சம் பொறுங்கண்ணே. யார் சொல்கிறா? சாம்சி அப்தி அப்பா சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுங்கண்ணே, தம்பி வர வேண்டிக்கு சலாஹுத்தீன் ஒளியுல்லா அலியுல்லா தலாம் பாளையத்தில் இருக்கிறாங்க, அவங்க வர வேண்டி இருக்கிற, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுங்கலேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியா தம்பி, நீ வரையிலையோ அப்படின்னு கேட்குறாங்க சின்ன சம்சதி ஒளியுல்லா. ஆமாம் வரையில, இளம் இளம் இப்படி கையை காட்டுறாங்க, இப்படி சொல்கிறா. ஆனால் விளங்கிட்டாங்க சாம்சி அப்பா, யாரை சொல்கிறியோ, இஸ்ரேல் வந்திருந்தாங்க போயிட்டு போகிறோம் வாங்க, அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாமா நஹ்வி அப்பாவும் அதை சொல்கிறார். இளமுங்க போயிட்டு வாங்க, முடியுமா நம்மளால், போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அவங்களும் என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. சலாஹுதீன் ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து விட்டார். வந்த பின் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அரபியிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவும் தமிழில் பேசக்கூடிய சின்ன சம்சதிகள்லாம் அரபி தான், உமர் உலில்லாஹில் காஹிரி அவனுடைய சக்கராத்துடைய ஹாலிலையும் அரபியே பேச ஆரம்பித்தான். அல்லாஹுடைய அந்த ஞானத்துக்கு போன பின்னால் சின்ன சம்சதி ஒளியுல்லா என்ன செய்ய, அரபி பேசிட்டே இருந்தான். அதுக்கு பின்னால் என்ன செய்ய, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படியே சும்மா ஹல்கில் வந்து நிற்குங்க ரூஹு. அந்த நேரத்தில் கலிமா வரணும், அந்த நேரத்தை சர்வசாதாரணமாக வெளிப்படுத்தினார்கள் சின்ன சம்சதி ஒளியுல்லா அலி அல்லா தலா. அப்போ நமக்கு அந்த மாதிரி நிலை ஏற்படண்டா, இந்த மாதிரி வழிமாறுகளுடைய பற்றி பிடித்தால் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி சொன்னதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் விடைபெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, விடைபெற்று விட்டார்கள். ஆனால் அந்த இரவு நம்முடைய காயல்மா நகரில் ஒரு பெண் கனவு காண்கிறார்கள். எப்படி காண்கிறார்கள் என்றால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த பிரபல்யமான பெரும் சஹாபிகள் தண்ணி கேத்தல் கொண்டு வர்றாங்க. கேத்தலில் தண்ணி இருக்குது, அதை கொண்டு வர்றாங்க. எங்கே போகிறீங்க? இந்த பெண் கேட்கா, தெரியாதாம்மா, என் அருமை பேரர் ஷம்சுத்தீன் ஒளியுல்லா அலி அல்லாஹா இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று விட்டார், அவரை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி நான் செல்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, புறையூரில் ஒரு பெண்மணி கனவு கண்டிருக்கிறார்கள். எப்படி கனவு கண்டிருக்காங்க, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. சின்ன சம்சதி ஒளியுல்லா மறைந்த போது அந்த பெண் புறையூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு கனவு, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை, அது ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி இருப்பதை போன்றே அவர்கள் கனவு காண்கிறார்கள். காலையில் எழுந்து பார்த்தபோது கேள்விப்படுகிறார்கள், சின்ன சம்சுத்தீன் ஒலியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் கேள்விப்பட்டு நேராக அவர்களுடைய புனிதமான அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மரணித்த செய்தி ஹிஜ்ரி 1092 துல்கஅதா பிறை 6, அவர்களுடைய 57வது வயதில் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்றார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை பார்க்க. இரண்டு ஒளியுல்லாக்களுடைய சாரம்சத்தை நாம் சொல்லிட்டோம். மூன்றாவது செய்தி, அப்துர் ரஹ்மான் ஒளியுல்லா அலி அல்லாஹு தஆலா இவங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப வரையான, ரொம்ப பேணுதல் உடையவங்க. இளமையிலே விலாயத்து பெற்ற மகத்தான மாமேதை இவங்க. யார் அப்துர் ரஹ்மான் ஒளியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு என்றால், பெரிய சம்சுதி ஒளியுல்லா அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன் தான் செய்தா அப்துர் ரஹ்மான் ஒளியுல்லா அலி அல்லாஹு தஆலா. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, சிறு வயசிலே விலாயத்து பெற்றார். மட்டுமல்லாமல் இவர்களிடத்து இன்றளவிலும் கராமத் என்ன தெரியுமா, வரலாற்றில் பதிவு செய்து நாம் பயன்படுத்தினால் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுட்டா அவங்ககிட்ட தொடர்ந்து ஜியாரத்திற்கு செல்வோமையனால், இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் கூட எழுதியிருக்கிறார்,
அப்துரஹிம் எழுதியிருக்கிறார், அது வேற. ஆனாலும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன செய்யறாங்க, அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய நாம் நோய்க்காக வேண்டி நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த நோய் நீங்க பெற்றிருக்கிறது என்பதை எத்தனையோ பேர்கள் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது என்ற செய்தியை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்வாங்களாம், பொறித்த மீன் இருக்குது இல்லையா, மீனை பொறிச்சிருப்பாங்க, அதை என்ன செய்வாங்களாம், தண்ணியில் போடுவாங்களாம். சுபஹானல்லாஹ், அந்த மீன் ஓட ஆரம்பித்து விடும் என்ற செய்தியும், இன்னொரு செய்தி, ஒரு பெரிய ஒரு உடைந்த ஒரு சாதாரண ஒரு பழைய சுவருக்கு மேல், கோட்டைக்கு மேல் என்ன செஞ்சாங்க, அல்லாமா அவ அப்துல் ரஹ்மான் ஒலியுல்லா ரலியுல்லா தலை ஏறி உட்கார்ந்தார், உட்கார்ந்து ஓடுன்னு சொன்னாங்க, குதிரை மாதிரி ஓடியது என்ற செய்தியும் கூட அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிதான் இந்த மூவழி நாதாக்கள் இங்கே அடங்கப்பட்டு இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் சொல்லப்பட்டதின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேற அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானா. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மகத்தான மூவழி நாதாக்களின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டத் திட்டங்களை நிறைவேற்றி தந்துள்வானா. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வானா. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹூத்தாலா இந்த மூவழி நாதாக்கள் உன்னை பொருட்டினால் ஹஜ்ஜை ஜியாரத் செய்யக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மரணிக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, அந்த கலிமாவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்துவிட்டால் நம்முடைய நாவுகள் தடுமாறாதே, அத்தகைய பாக்கியத்தையும் அதற்குண்டான நல்வணக்கத்தையும் நல் முஹப்பத்தையும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தந்தல்வானாக. நம்மை புதைக்கக்கூடிய நேரத்தில், தஃபன் செய்கின்ற நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கஸ்தூரி கமலக்கூடிய கை தாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. நாளை மஹ்ஷரில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத் குறித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவதோடு, எல்லாவற்றிற்கும் மேலான வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திரு லிகா என்னும் அழகிய சந்திப்பை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. பிஹக்கி சைதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.